நல்லா இருக்கீங்களா? சாரி, கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல, கொஞ்சம் ஒர்க் பிஸியில் இருந்தேன். அதனால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, நான் இன்றைக்கி வந்து எதை பற்றி சொல்ல போனேன்னா, மெயின் வந்து ஆக்சுவலாக வந்து நார்மலாக இப்போது அந்த சுகர் பேஷண்ட்ஸு, அப்புறமா நார்மலாக அந்த சுகர் பேஷண்ட்ஸ், அப்புறம் கார்டியக் பேஷண்ட்ஸு நார்மலாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு சும்மா நார்மலாக டாக்டருக்கு வந்து என்ன ரிலேட்டடாக மெடிசன் வந்து அவங்க டாக்டர் எழுதி கொடுக்குறாங்களோ அந்த ட்ரக் ரிலேட்டடாக தான் டாக்டர் வந்து அவங்க மைண்டில் என்ன தோணுதோ அந்த மாத்திரை தான் அவங்க டாக்டர் வந்து எழுதி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக வந்து ஃபார்மசியில் பார்த்தீங்கன்னா, ஃபார்மசியில் வேறு வேறு விதமாக பிராண்டெல்லாம் இருக்குது. அதனால் பேஷண்ட் எழுதி கொடுங்க பார்த்தீங்களா, அவங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஆக்சுவலாக வந்து மாத்திரை சேஞ்ச் ஆகிடுமோ, சொல்லிட்டு அவங்க சில பேர் வந்து பயப்படுறாங்க. நான் பார்த்துருக்கேன், பேஷண்ட்ஸை பார்த்துருக்கேன். நாங்கள் வேறு பிராண்டு சொல்லுவோம், அந்த வேறு பிராண்டு சொன்ன பிறகு கூட அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க, சம்டைம் ஒத்துக்க மாட்டாங்க. டாக்டர்கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது டாக்டர்கிட்ட இந்த பிராண்டு வந்து இந்த மெடிசன்லாம் ஒன்றா கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃபார்மசிஸ்ட்டை வந்து நம்புங்க. அவங்க வந்து உங்கள் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக தான் அவங்களுக்கு வந்து உங்களுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எந்த டவுட் இருந்தாலையும் கண்டிப்பாக கேட்கலாம். இது வந்து பிராண்டு சேஞ்ச் ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு ஒரு 100% அஷூர் கொடுக்குறேன், பிராண்டு சேஞ்ச் ஆகிறதுனால ஒரு பிரச்சனை இல்லை. மெடிசன் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம், சரிங்களா? உங்களுக்கு தேவை உங்கள் ஹெல்த்து வந்து நல்லா இருக்கணும், சரிங்களா? அந்த நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஹெல்த்து வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், சரிங்களா? ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லைவில் வந்து ஒரு புது டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கும் வரை, உங்கள் சந்திரசேகரன். தேங்க்யூ.